அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ப்ரோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் நிறைய பேர் பிஜியும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. பிஜி அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு அங்கே கூட்டிருக்காங்க, நாங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன் ஏன்னா இப்போ வந்து 5 இயர்ஸுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு, இன்னும் செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணலை. அப்படி செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க் வந்து ஜாயினிங் வரையும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், அதை முடிச்சுட்டு தான் நம்ம 3 இயர்ஸுக்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ 3 இயர்ஸுக்கு என்ன ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் ரிலீஸ் பண்ணுறதே கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரலையுமே யாருமே பயப்பட வேணாம், ஓகேவா? முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பிஜி அப்ளை பண்ணிட்டோம் ப்ரோ, ஏன்னா பிஜியில் ஜாயின் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஸோ டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பிஜி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு லாவுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, ஸோ நான் லா காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டிஸ்கன்யூ டிசி தருவாங்க. தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஜி முடித்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பியை கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ரீசன் ஏன்னா டிஎன்பிசி அப்ளை பண்ணுவீங்க, தென் அதர்ஸ் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஏதாவது போலீஸ் அந்தமாரி அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஒரு வேளை காலேஜிலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து திரும்ப ரிட்டர்ன் வாங்குகிற நிலமை வராது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எதுக்காவது அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ யாருமே பயப்பட வேணாம். பிஜிக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறங்க. ஒரு வேளை இங்கே சீட்டு கிடச்சிது அப்படின்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே தான் லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.